எல்லோருக்கும் வணக்கம். இயற்கை வணங்கி இந்த பதிவு உங்களுக்காக வெளியிடுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு, நீங்கள் லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, அதாவது உங்களுடைய கொலஸ்ட்ரலுடைய அளவு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கு எல்டிஎல்ங்கிறோடைய அளவு வந்து அதிகமாக இருப்பதாக மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு தான். ஏன்னா எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால், அதாவது லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அழைக்கப்படக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து நமது உடலில் வந்து அதிகமாக இருக்கவே கூடாது. அது வந்து ஒரு 100 கீழே இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம இருக்கும்னு அர்த்தம். அதே உங்களுக்கு ஒரு 130 வரைக்கும் இருக்குதுன்னா நீங்கள் உணவு முறைகளிலே வந்து நீங்கள் அதை சரி செய்ய முடியும். ஆனால் அதே 160 அதுக்கு மேலே இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும், நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும், நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே 190 மேலே, அதாவது 190 மேலே அந்த அளவு இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு காத்து கொண்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது இதய அடைப்புகளாக இருக்கட்டும், இதய நோய்களாக இருக்கட்டும், குறிப்பாக இந்த மாரடைப்பு அல்லது பக்கவாதம் போன்ற நோய்களுக்கு இந்த அளவு வந்து நிச்சயமாக ஒரு காரணமாக இருக்கும். சரி, இது வந்து ஏன் இந்த எல்டிஎல்ங்கிறது வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் நம்ம சொல்கிறோம் தெரியுங்களா? இந்த எல்டிஎல்ங்கிறது, அதாவது லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன்கிற இந்த கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா நமது ரத்த நாளங்களில் போய் படிந்து ஒரு பிளாக், அதாவது ஒரு அடைப்பு ஏற்படுத்தக்கூடிய தன்மை உடையது. அதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம்னா கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோம். எப்போ நமது உடலில் வந்து HDL உடைய அளவு, அதாவது நல்ல கொலஸ்ட்ரலுடைய அளவு அதிகமாகவும் கெட்ட கொலஸ்ட்ரால்னு அழைக்கப்படக்கூடிய எல்டிஎல்னு சொல்லக்கூடிய இதனுடைய வேல்யூ வந்து குறைவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நீங்கள் ஆரோக்கியமாகவே இருப்பீங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எல்டிஎல்ங்கிற கொலஸ்ட்ரால் வந்து எதன் காரணமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் எடுக்கக்கூடிய உணவுகள், குறிப்பாக சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஃபேட் வந்து அதிகமாக நம்ம எடுக்கிறதுனால தான் நமக்கு இந்த எல்டிஎல்ங்கிற கெட்ட கொலஸ்ட்ரலுடைய அளவு வந்து அதிகமாகிறது. அது எந்தெந்த உணவுகள் தெரியுங்களா அதிகமாக இருக்கிறது? நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா ஜங்க் ஃபுட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பேக்கரியில் வாங்கி சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளிலுமே இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டுங்கிற இந்த ஃபேட்னால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து நமது உடலில் வந்து எல்டிஎலுடைய அளவை வந்து அதிகப்படுத்துகிறது. இரண்டாவது காரணம் வந்து உடற்பயிற்சியின்மை. யாரெல்லாம் உடற்பயிற்சியே செய்யாமல் நமது உடலானது பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்கக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும், நம்முடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைந்து விட்டதுனால நமது உடல் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் பார்த்திங்கன்னா படிய ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த உடற்பயிற்சியின்மை வந்து மிக முக்கிய காரணமாக இருக்குது. மூன்றாவது காரணம் என்ன தெரியுங்களா? உடற்பருமன். இன்றைக்கி சிறிய குழந்தைகள் கூட தான் வந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய அந்த வெயிட்டை விட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. பெரியவங்களுக்கும் இதே தான். ஸோ உடற்பருமனும் உங்களுடைய உடலில் வந்து எல்டிஎலுடைய அளவை அதிகரிக்கிறது. அதே மாதிரி வயது முதிர்வும் ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. அதாவது 50 கடந்த ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், முக்கியமாக பெண்களுக்கு இந்த மெனோபாஸுங்கிற அந்த நிலை, அதாவது மாதவிடாய் வந்து நிற்கின்ற அந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய உடலில் பார்த்திங்கன்னா இந்த எல்டிஎல் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லை, சில மருந்துகள் கூட காரணமாக இருக்கிறது. அதாவது இப்போ நீங்கள் ஹை பிபிக்காக வந்து தொடர்ந்து மருந்து எடுக்கும்போது அதுவும் கூட ஒரு காரணமாக அமைகிறது. அதே மாதிரி சில நோய்கள், அதாவது இப்போ தைராய்டு பிரச்சனையாக இருக்கட்டும், சர்க்கரை நோய் உள்ளவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்களுக்கும் இந்த எல்டிஎல் பார்த்திங்கன்னா வேகமாக அவளது உடலில் வந்து அதிகரிக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த கெட்ட கொலஸ்ட்ரலை அதிகப்படுத்தக்கூடிய காரணிகள். சரி, இந்த கெட்ட கொலஸ்ட்ரலை வந்து நமது உணவுகள் மூலம் கட்டுப்படுத்த முடியுமானால் நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும். குறிப்பிட்ட உணவுகள் பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த கெட்ட கொலஸ்ட்ரலை இயற்கையாகவே கட்டுப்படுத்துகிறது. அதை நம்ம எடுக்காமல் இருக்கிறது தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தவறு. சரி, என்னென்ன உணவுகள் வந்து அந்த கெட்ட கொலஸ்ட்ரலை குறைக்கிறது? முதல் உணவு என்ன தெரியுங்களா? கத்திரிக்காய், பிரிஞ்சால், அதாவது நம்ம எக் பிளான்ட்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த கத்திரிக்காய் வந்து உங்களுடைய அந்த கெட்ட கொலஸ்ட்ரலை வந்து குறைக்கிறது. இரண்டு வகையில் அதற்கான பணியை செய்கிறது. முதல் என்ன தெரியுங்களா? இதில் இருக்கக்கூடிய சோல்யூபிள் ஃபைபர், இது என்ன ஆகும்னா நமது ரத்தத்தில் கலந்து அந்த கெட்ட கொலஸ்ட்ரலை அதிகரிக்க விடாமல் தடுக்கிறது. இரண்டாவது பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய குளோரோஜினிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா எல்டிஎலுடைய அளவை வந்து குறைப்பதாக இன்றைக்கி ஆய்வுகள் சொல்லுது. ஸோ கத்திரிக்காயை தினந்தோறும் நீங்கள் சாப்பிடுங்க. இரண்டாவது உணவு ஆப்பிள். ஸோ தினசரி ஒருவேளை உணவாக, குறிப்பாக இரவு நேரங்களில் ஒரு 7 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டு நீங்கள் தூங்கினா போதும், உங்களுடைய கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும். ஏன்னா இந்த ஆப்பிள் இருக்கக்கூடிய போலிஃபினலாக இருக்கட்டும், அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஃபைபர், இது எல்லாமே சேர்ந்து உங்களுடைய எல்டிஎலுடைய அளவை குறைத்து உங்களை பாதுகாக்கக்கூடிய பணியை வந்து இந்த ஆப்பிள் செய்கிறது. நீங்கள் ஏதாவது உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடைசியாக வந்து ஆப்பிள் சாப்பிடக்கூடிய பழக்கம் நான் சொல்லலை. இரவு நேரம் ஒருவேளை உணவாகவே நீங்கள் இந்த 2 ஆப்பிளை நீங்கள் நன்றாக துண்டாக்கி நீங்கள் சாப்பிடுங்க. குறிப்பாக இந்த ஆப்பிளை வந்து ஜூஸ் போட்டு சாப்பிட்றாதீங்க, அப்படியே நீங்கள் சாப்பிட்டு பழகிக்கொள்ளுங்கள். மூன்றாவது உணவு என்ன தெரியுங்களா? பூண்டு. அந்த 2 பல்பூண்டு அல்லது 3 பல்பூண்டு வந்து நீங்கள் தினசரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதும். இதில் இருக்கக்கூடிய அல்லிசின்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் உங்களுடைய அந்த கெட்ட கொலஸ்ட்ரலை குறைக்கிறது. இதை எப்படி சாப்பிடணும்னா நீங்கள் வந்து வெறும் வயிற்றில் இந்த பூண்டை நீங்கள் சாப்பிடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த உணவு சாப்பிடும்போது குறிப்பாக வந்து கார்போஹைட்ரேட் உணவு நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதாவது மற்ற உணவுகள், ஃபைபர் நிறைந்த உணவுகள், புரோட்டீன் நிறைந்த உணவுகள் நீங்கள் சாப்பிடும்போது அதன் கூட நீங்கள் வந்து 2 அல்லது 3 பல்பூண்டு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதும் உங்களுடைய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் ஆனது குறைவதை நீங்கள் பார்க்க முடியும். நான்காவது உணவு என்ன தெரியுமா? ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 வந்து அதிகமாக உள்ளது. ஸோ இந்த ஒமேகா 3 பார்த்திங்கன்னா HDLன்னு சொல்லக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரலை அதிகப்படுத்தக்கூடிய
தன்மையுடையது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமது உடலில் வந்து எல்டிஎலுடைய அதாவது கெட்ட கொலஸ்ட்ராலுடைய அளவு அதிகமாக இருந்தாலும் இந்த ஹெச்டிஎல்ங்கிற அந்த நல்ல கொலஸ்ட்ராலுடைய அளவு குறைவாக இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த பக்கவாதம் மாரடைப்பு வரும். ஸோ நீங்கள் இந்த ஹெச்டிஎலுடைய அளவை வந்து அதிகரிக்க நீங்கள் முயற்சி செய்யணும். ஸோ அதுக்கு இந்த ஒமேகா 3 போன்ற உணவுகள் வந்து மிக ஹெல்ப்பாக இருக்குது. அதில் குறிப்பாக இந்த ஆலிவ் ஆயில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்த உணவு என்ன தெரியுங்களா? வெண்டைக்காய். நிறைய பேருக்கு தெரியாது, இந்த வெண்டைக்காய் வந்து நமது உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறது. இதில் இருக்கக்கூடிய மியூசின் சொல்லக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையுடையது. ஸோ வெண்டைக்காயை வந்து நீங்கள் குழம்பாகவோ அல்லது ஒரு பொரியலாகவோ உணவில் எப்படியாவது நீங்கள் இதை சேர்த்து சாப்பிட்டீங்கனாலே போதும் உங்களுடைய கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும். அடுத்த உணவு பார்லி அரிசி. அதாவது இது வாரத்தில் ஒரு 2 நாள் நீங்கள் வந்து இந்த பார்லி அரிசியை வந்து ஒரு வேளை உணவாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும். இதில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா குளுக்கான் வந்து உங்களுடைய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைப்பதாக இன்றைக்கி ஆய்வுகள் சொல்லுது. ஸோ இந்த பார்லியும் உங்களுடைய உணவில் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்தணும். அடுத்த உணவு என்ன தெரியுங்களா? மீன்கள், சிறிய வகையான மீன்கள். அதாவது இப்போ மத்தியாக இருக்கட்டும், சூறை மீனாக இருக்கட்டும், நெத்திலி மீன்கள், இந்த மாதிரி சிறிய சிறிய மீன்களில் வந்து உங்களுக்கு தேவையான ஒமேகா 3 உள்ளதால் இந்த ஒமேகா 3 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெச்டிஎல்லுடைய அளவை அதிகரித்து எல்டிஎல்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கின்ற ஆற்றல் வந்து இந்த மீன்களுக்கு உள்ளது. ஸோ மீன்களையும் நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வரணும். அடுத்த உணவு என்ன தெரியுங்களா? பயறு வகைகள், பருப்பு வகைகள், அதே மாதிரி கொட்டை வகைகள். இதில் இருக்கக்கூடிய ஃபைபரும் இதில் இருக்கக்கூடிய குறைந்த கார்போஹைட்ரேட்டும், அதாவது இப்போ இந்த பருப்பு வகைகளாக இருக்கட்டும் பயிறு வகை உணவுகளில் வந்து நீங்கள் ஒரு வேளை உணவாக, இப்போ வந்து இப்போ கடலை இருக்கு இல்லைங்களா, இந்த கடலையை வந்து நீங்கள் ஒரு சுண்டல் வடிவில் வந்து ஒரு வேளை உணவாக நீங்கள் சாப்பிடணும். நீங்கள் அதற்கு பதிலாக ஒரு நல்ல உணவு சாப்பிட்டுட்டு அது கூட இதை வந்து நீங்கள் ஒரு பொரியல் மாதிரி வச்சு சாப்பிடுவது சரியாகாது. ஒரு 100 கிராம் அளவிற்கு தினந்தோறும் நீங்கள் ஒரு நேரம் வந்து உணவாகவே நீங்கள் இந்த கடலைகளையும் பருப்புகளையும் நீங்கள் வந்து நல்லா தேங்காயெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு சின்ன வெங்காயமெல்லாம் போட்டு நீங்கள் அழகாக ஒரு சுண்டல் வடிவத்தில் நீங்கள் வந்து சாப்பிட முடியும். இது வந்து உங்களுக்கு லோ கிளைசிமிக்காக இருப்பதனாலும் இல்லை ஃபைபர் இருப்பதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்க்கரை அளவு வந்து அதிகமாகாது. சர்க்கரையினுடைய அளவை வந்து இது குறைக்கின்ற ஆற்றலுடையது. ஸோ இதை நீங்கள் ஒருவேளை உணவாக நீங்கள் சாப்பிடணும். அதே மாதிரி தான் ஓட்ஸ். ஓட்ஸ் நீங்கள் நிறைய பேர் சாப்பிடுவீங்க, குறிப்பாக வந்து இந்த இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த எல்டிஎல் அதிகமாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. அதற்கு பதிவாக நீங்கள் வந்து ஸ்டீல் கட் ஓட்ஸாக இருக்கலாம் அல்லது ரோல்டு ஓட்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி ஃபைபர் நிறைந்த ஓட்ஸாக நீங்கள் தேர்வு செய்து சாப்பிடுவது ரொம்ப நல்லது. இதுவும் நான் சொன்ன மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி இது வந்து ஒரு லோ கிளைசிமிக் வேல்யூவாக இருக்கிறதுனால சர்க்கரையினுடைய அளவை வந்து குறைக்கக்கூடிய தன்மையும் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ஸுக்கு உள்ளது. ஸோ இந்த ஓட்ஸையும் நீங்கள் வந்து ஒருவேளை உணவாக எடுக்கலாம். இதை வந்து நீங்கள் உப்புமாவாக, அதை குறிப்பாக இந்த ஓட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கேபேஜாக இருக்கட்டும் அல்லது ப்ராக்கோலியாக இருக்கட்டும், காலிஃப்ளவர் போன்ற உணவெல்லாம் சேர்த்து ஒரு உப்புமா டைப்பில் நீங்கள் வந்து சாப்பிடுவது ரொம்ப நல்லதும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டன்ட் ஓட்ஸை வாங்கி அதை வந்து நீங்கள் பால் ஊற்றி இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னா அது நிச்சயமாக உடலில் வந்து கொலஸ்ட்ராலுடைய அளவை வந்து அதிகப்படுத்தும். சரி, அடுத்த உணவு என்ன தெரியுங்களா? காலிஃப்ளவர், கேபேஜ், ப்ராக்கோலி, அதே மாதிரி பீன்ஸ் வகைகள். இந்த உணவுகளில் வந்து கார்போஹைட்ரேட் மிக மிக குறைவாக இருப்பதால் இந்த உணவுகளில் நிச்சயமாக நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இது உங்களுடைய உடலில் வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மையுடையது. ஸோ இப்போ நான் சொன்ன உணவுகள் அனைத்துமே வந்து இனி வரும் காலங்களில் நீங்கள் சேர்த்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுடைய எல்டிஎல்லுடைய அளவு, அதாவது கெட்ட கொலஸ்ட்ராலுடைய அளவு வந்து குறைவதை நீங்களே பார்க்க முடியும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.